கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தை ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த வேத வசனத்தை தியானிக்கும் முன்பு இன்றைய நாளை குறித்து பார்க்கலாம். இன்றைய நாளை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதனாக கொண்டாடுகிறார்கள், அதாவது ஆஷ் வெட்னஸ்டே. சாம்பல் புதன் என்றால் என்ன? அதை எதற்காக கொண்டாடப்படுகிறது? அதன் நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பு எருசலேமுக்குள் ராஜாவாக பிரவேசித்தார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஒசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த நாளை தான் நாம் குருத்தோலை தினமாக கொண்டாடுகிறோம். அன்றைக்கு பயன்படுத்துகிற ஓலையை தான் அடுத்த ஆண்டு எரித்து அதை சாம்பலாக்கப்பட்டு அதை நெற்றியில் சிலுவையாக போட்டுக்கொள்கிறார்கள். சாம்பல் புதன் இந்த நாளை பெரும்பாலாக கத்தோலிக்க திருச்சபைகள் தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆரம்பத்தில் 40 மணி நேரம் மட்டுமே துக்க நாட்களாக அனுசரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 6 நாளாக அது மாற்றப்பட்டது. நாளடைவில் 40 நாட்களாக மாறியது. இந்த 40 நாட்கள் உபவாச நாள் என்பது கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்தார். எனவே இந்த 40 நாள் உபவாச நாட்கள் என்ற வழக்கம் வேதத்திலிருந்து தான் வந்தது. சாம்பலால் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொள்வதற்கான நோக்கம் என்னவென்றால், ஆதியாகமம் 3:19 தான், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். தேவன் முதன் முதலில் மனிதனை மண்ணினால் தான் உருவாக்கினார். அவன் மரணத்திற்கு பின்பும் அவன் மண்ணுக்கு தான் திரும்புவான். தேவனுக்கு முன்பாக மனிதர்களாகிய நாம் அனைவரும் மண்ணாகத்தான் இருக்கிறோம். ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் சொல்லுகிறார், தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஆம், தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் தூள்களாக, மண்ணாக, சாம்பலாக தான் இருக்கிறோம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தேவன் அவருடைய விருப்பத்தின்படி வடிவமைக்கப்பட்டதுதான். இதில் நமக்கு எந்த மேன்மையும் உண்டாகாமல் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நாம் சாம்பல் என்பதை நினைவு கூறுவதற்காகவும் தான் நெற்றியில் சாம்பலை சிலுவையாக போட்டுக்கொள்கிறார்கள். வேதத்தில் சாம்பலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், துயரமாகவும் இல்லை துக்கமாகவும் இருக்கும்போது சாம்பலில் உட்கார்ந்து அழுவது வழக்கமாயிருந்தது. எஸ்தர் 4:1, யூதர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவு ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டதை மொர்தெகாய் அறிந்தவுடன் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறி கொண்டிருந்தார். எனவே சாம்பல் என்பது ஒரு துயரத்தை குறிப்பதாகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாம்பல் புதன் இன்றைய நாளுடைய நோக்கமே நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக நாமும் சாம்பலால் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொண்டுதான் நம்முடைய தாழ்மையை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற அவசியமில்லை. மீகா 6:8, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆம், தேவன் நம்மிடமிருந்து மனத்தாழ்மையை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் கனப்படுத்துகிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். இப்பொழுது மறுபடியும் ஏசாயா 61:3 பார்க்கலாம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நான் இப்பொழுது சொன்னது போல
சாம்பல் என்பது ஒரு துக்கத்தை குறிப்பது. ஒருவேளை சாம்பலை போல துக்கமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அதை உங்களுக்கு சிங்காரமாக மாற்றிக் கொடுப்பார். சிங்காரம் என்றால் அழகு. ஒரு துக்கமான காரியங்களை தேவன் நமக்கு அழகாக மாற்றிக் கொடுப்பார். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்.